குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரா, குரு சாஷாத் பரபிரம்ம, தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. இந்த ஏஎல்பி ஜோதிடத்தை உருவாக்கிய ஐயா பொதுவுடைமூர்த்தி அவர்களின் பாதத்தை தொட்டி அவர்களோடு பயணிக்கின்ற அனைத்து குருமார்களின் பாதத்தை வணங்கி நன்றியோடு இந்த உரையை ஆரம்பிக்கிறேன். என் பேர் அசோக் சாகர், ராணிப்பேட்டை மாவட்டம் ராணிப்பேட்டையிலேருந்து பேசுகிறேங்க. எனக்கு சின்ன வயசுலேருந்தே ஜோதிடனா ஒரு ஈடுபாடு, ஆனால் அதை கற்றுக்கணுன்றதுலாம் இல்லை. பார்ப்பேன் வீடியோ, மற்றவங்க சொல்கிறதோ, யூடியூப்பில் கேட்குறதோ, யூடியூப்பில் இப்போ தான், அப்போல்லாம் டிவியில் காலையில் இந்த பலன்கள் சொல்கிறதெல்லாம் கேட்டு ஒரு அப்போவியத்துலேருந்தே சின்ன வயசுலேருந்தே ஒரு ஈடுபாடு. இது மேலே ஒரு ஈடுபாடுன்றதை விட ரொம்ப நம்பிக்கை. ஆனால் இப்போது அந்த நம்பிக்கையை இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை பேரும் எளிமையாக புரிஞ்சிக்கிற வகையிலையும் தெரிஞ்சிக்கிற வகையிலையும் கொடுத்த ஐயா திரு பொதுவுடைமூர்த்தி அவர்களை வாழ்த்த வயதில் வணங்குகிறேன். இந்த நம்முடைய ஜோதிடம் இந்த உலகையே வெல்ற அளவுக்கு பெரிய உச்சத்தை தொடணும்னு நான் கடவுளை பிரார்த்திக்கிறேன். இன்றைக்கி இந்த பேசிக் வகுப்பில் நான் என்ன கற்றுக்கிட்டேன்னா, பலன் சொல்கிற அளவுக்கு அக்யூரட்டாக பலன் சொல்கிற அளவுக்கு இல்லைனாலும் எது செய்யணும் எதை செய்யக்கூடாது, இதை செய் இதை செய்யாத, இப்போ செஞ்சால் இது வராது, இப்போ செய்யலாம் கண்டிப்பாக இதில் ஜெயிக்கலாம் அப்படின்ற ஒரு கணக்கு முறையை சொல்லி கொடுத்து அதை நாலு பேர் வச்சு நாலு பேருக்கு நாம் எடுத்து சொல்லணும். ஒவ்வொருத்தரும் இந்த ஏஎல்பி ஜோதிடத்தை மற்றவங்களுக்கு சொல்கிறதுக்கு அனைத்து ஏஎல்பி மாணவர்களும் நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். என்ன சொல்கிறது, இது நான் இதில் வந்து ஜாயின் பண்ணது அந்த கடவுளுடைய ஆசீர்வாதம் தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒவ்வொரு நாளும் பார்ப்பேன், சரி யாருக்குன்னா ஃபோன் பண்ணலாமா கேட்கலாமா, தயக்கம் இருக்கும், என்ன பண்ணுறது, எப்படியா இருக்குமோ, ஏதா இருக்குமோ, என்ன மாதிரி இருக்குமோ, ஒரு உள்ளுக்குள்ளே ஒரு அச்சம். இதெல்லாமே போக்குவந்து பார்த்திங்கனாக்கா அத்தனை பேரும் தான், ஏழு பேர் இருக்கிற ஆசிரியர்கள் அத்தனை பேரும் தான், முக்கியமாக சம்பத் சார் தான். ஏன் சொல்கிறேன்னா, ஒரு பொதுவான ஒரு மேடையில் ஒரு விஷயத்தை அடித்து ஆணித்தனமாக பேசுகிறாரு, இதை செய்யுங்க, இதை செய்யலைன்னா என்னை வந்து கேளு. இது வந்து தனிப்பட்ட ஒரு ஜாதகருடைய பலன் இல்லாமல் பொதுவான பலன். எப்படின்னு சொல்கிறேன்னா, இந்த கடன் அடைக்கிறதுக்கு திருப்பூர் முருகனை வேண்டிக்கிட்டு வெள்ளை காகிதத்தில் ரோஸ் கலரில் எழுதுங்க, இந்த ஒன்றே செவ்வாய்க்கிழமை செவ்வாய் உரையில் ஒன்றே கால் மணிக்கு 1:15 1:16 எழுதி இந்த திசையிலிருந்து இந்த திசையை நோக்கி வைங்க கடன் அடையும் சொல்லி அதை அனுபவபூர்வமாக நான் அனுபவித்தேன். ஒரு 5 கொடுக்க வேண்டிய கடன் எழுதி அதில் 4 கடன் ஒரு நாளே வாரத்தில் என்னால் கொடுக்க முடிஞ்சுது. கடன் வாங்கி கொடுக்கல, லோன் வாங்கியோ ஒரு சீட்டு எடுத்தோ அந்த கடன் அடைச்சேன். அப்போ தான் அவருடைய அந்த வாக்கு கொண்டான சக்தியை நான் புரிஞ்சுக்கிட்டேன். அந்த வாக்கு கொண்டான சக்தி அங்கிருந்து வந்துச்சு, ஏஎல்பி ஜோதிடத்துல வந்தது. அப்படி இருக்கும்போது ஒரு தனிப்பட்ட ஒரு மனிதர்கிட்டையே இந்த ஜாதகத்தை கற்றுக்கும்போது இவ்வளோ சக்தி இருக்குன்னா, உலகத்தில் இருக்கிற அத்தனை பேரும் இந்த ஜோதிடத்தை கற்றுக்கும்போது ஒவ்வொருத்தரும் அவங்கள புரிஞ்சிக்க முடியும். என்ன சொல்கிறது, நல்லது செய்கிறாங்களோ இல்லையோ, யாரும் மனதளவில் கெட்டதை நினைக்கவும் மாட்டாங்க, கெட்டதை செய்யவும் மாட்டாங்க, அடுத்தவங்களை செய்யவும் விட மாட்டாங்க. இதுக்கு எல்லாத்துக்கும் உறுதுணையாக இதை உருவாக்கின ஐயா திருவுடைமூர்த்தி பொதுவுடைமூர்த்தி அவர்களுக்கு கோடான கோடி நன்றி. அவருக்கு கடவுள் 100+ ஆண்டு ஆயுள் கொடுத்து அவர் இன்னும் வாழ்நாளில் மென்மேலும் ஒவ்வொரு விஷயமாக ஒவ்வொரு புதிய கண்டுபிடிப்பு இந்த உலகத்துக்கு கொடுத்து அதை மற்றவங்களுக்கும் சொல்லி இதை பிரபலப்படுத்தாமனும் அப்படின்னு நான் இறைவனை கேட்டுக்கிட்டு இந்த உரையை முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.